நண்பர்களுக்கு வணக்கம் நான் மோடியிடம் இருந்து கிரேட் எஸ்கேப் ஆன ஸ்டாலின் அவர்கள் வலுவா சிக்கிக்கிட்ட ராகுல் காந்தி ஸ்டாலின் அவர்களால் முடியும் என்றால் ராகுல் அவர்களால் எதை வீடியோவை பாருங்க அப்பதான் பத்தி பேசுவது என்பதை பத்தி உங்களுக்கு நல்லாவே புரியும் இப்ப நாடாளுமன்ற தேர்தலானது இந்தியாவில் நெருங்கி வருகிறது பாஜகவும் வந்து பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பாக வருது மாநில கட்சிகளும் சுறுசுறுப்பாக தயாராகி கொண்டு வருகிறது நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக பாஜகவுக்கு பிரதான எதிர்க்கட்சி பெரிய நெருக்கடி சோதனையான காலகட்டம் ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டி கூட்டமானது நடந்தது அப்போது முடிவு எடுக்கப்பட்டது ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் போகணும் மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் அவரு தான் நம்ம நாட்டுக்கு அடுத்து பிரதமராக வரணும் காங்கிரஸ் கட்சியானது ஒருங்கிணைந்து உழைக்கும் அதிருப்தியாளர்களும் காரிய கமிட்டி கூட்டத்தில் முடிவெடுத்தாங்க இரண்டாவது ஒரு முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு நிரந்தர தலைவரை நியமிக்கணும் தற்காலிக தலைவராக சோனியா காந்தி அவர்கள் எத்தனை ஆண்டு காலத்துக்கு தான் நீடிப்பாங்க அவங்களுக்கும் வயதாகி போய்விட்டது அப்படின்னு குறிப்பிட்டு முடிவெடுத்தார்கள் அந்த முடிவின்படி இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு செப்டம்பர் இருபதுக்குள்ளாக காங்கிரஸ் கட்சி என்று ஒரு நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுத்து விட வேண்டும் என்ற கூட்டமானது ஆலோசனையானது நடந்து கொண்டு அதிருப்தியாளர்கள் கூப்பிட்டு கருத்து கேட்டுக்கொண்டு எப்பா எந்த பிரச்சனையும் வேண்டாம் அதனால ராகுல் காந்தி அவர்களை வந்து நிரந்தர தலைவராக போற்றுவோம் அப்படின்னு வந்து ஒரு தரப்பு சொல்லுகின்ற போது ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நான் தலைவர் ஏற்க மாட்டோம்பா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டாரு சரி இரண்டாவது சோனியா காந்தி அவர்களை நிரந்தர தலைவர் ஆக்குவோம் எங்க அம்மா கூட தலைவர் பதவி ஏற்க மாட்டாங்க அப்படின்னு ராகுல் காந்தி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு சரி உங்க ரெண்டு பேர் இல்லன்னா பரவாயில்ல அரசியல நல்ல ஆர்வம் இருக்கிறாங்க இரண்டாவது சுறுசுறுப்பா பாஜக எதிர்த்து கருத்து தெரிவிக்கிறாங்க அதனால பிரியங்கா காந்தி நாங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக போடுறோம் அப்படின்னு எல்லா மூத்த தலைவர்களும் சொன்னாங்க உடனடியாக ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா காந்தி கூட இருக்க கூடாது அப்படியே திட்டவட்டமா சொல்லி போட்டாரு நான் பெரிய தலைவரியா இருக்குது நீ இருக்க மாட்டேன் உங்க அம்மாவும் இருக்கக்கூடாதுங்கிற இப்ப பிரியங்கா காந்தி இருப்பதனால உனக்கு என்னையா வலிக்குது அப்படின்னு தலைவர்கள்லாம் கேட்கும் போது அதுக்கு ராகுல் காந்தி சொல்றாரு இந்த மோடியா இருந்தாலும் சரி இந்த பாஜக இருந்தாலும் சரி வாரிசு அரசியல் வாரிசு அரசில் என்று சொல்லி சொல்லியே இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மட்டம் தட்டிடுறாங்க வாய்ப்பை நம்ம தரக்கூடாது ஆகையினால் எங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தர் கூட வந்து பாத்தீங்கன்னா தலைமை பதிவுக்கு வரக்கூடாது அப்படின்னு ராகுல் அவர்கள் திட்டவட்டமா சொல்லிட்டார் ஆனா இது எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்களேன் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் ஆவாராம் அதற்காக ஓடி போய் உழைப்பாராம் நடைப்பயணம் எல்லாம் செய்வாராம் ஆனால் இவர் பிரதமர் ஆனால் என்னப்பா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து பிரதமர் ஆகணுமா கட்சியில உழைச்சவள யாரும் பிரதமர் ஆகக்கூடாதா அப்படின்னு அதை மட்டும் வாரிசு அரசியல பார்க்க மாட்டாங்களா நேரில் இருந்து இந்திரா காந்தியிலிருந்து ராஜீவ் காந்தியிலிருந்து இப்ப ராகுல் காந்தி வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் வந்து குறிப்பிட்ட இடைவெளியில வந்து பிரதமர் ஆகிக்கிட்டே இருப்பாங்களா எப்படியா இருந்தாலும் சரி நேரு குடும்பத்துக்கு உழைப்பதற்காக தான் கட்சி நடத்துறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்களா கட்சி தலைமை பதவி ஏற்று கட்சியை நல்லா வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது ஆனா பிரதமரா மட்டும் ஆவாராம் இதனால வந்து பாத்தீங்கன்னா கட்சியினர் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கின்றார்கள் சரி ராகுல் காந்தி கிடையாது சோனியா காந்தி கிடையாது பிரியங்கா காந்தி கிடையாது பிறகு தான் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் தலைவராக வாய்ப்பு இருக்கிறது ஒன்னும்பரம் அவருக்கான வாய்ப்புகள் குறைவுதான் என்றாங்க இரண்டாவது ராஜஸ்தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அசோக் கேலட் அவருக்கு எண்பது வயது தொழுகிறது அதனால அவரை போடுவாங்களா என்று தெரியல முகுல் வாசினி என்னப்பா பிராமண சமூகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் கட்சிக்கு வர முடியுமா அப்படின்ற கேள்வியை எழுப்புவாங்க பிற்படுத்தப்பட்டோர்ல யாருமே கிடையாது மீரா குமார் இருக்காங்க அதை தாண்டி மல்லிகார்ஜுன கார்கே இருக்கின்றார் இவங்க ரெண்டு பேரும் போடலான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்தியாவில தெரிந்து கொள்ளுகின்ற தலைவராக இல்ல முக்கியமா சொல்ல போனோம்னா காங்கிரஸ் கட்சி தொண்டர்களுக்கே வந்து மல்லிகார்ஜுன கார்கே என்றால் யாரு செய்தி தொடர்பாளரா மீரா குமார் யாருங்க சபாநாயகராக இருந்த அவங்களா அப்படின்ற கேள்விதான் எழுகிறது அதனால இவங்க எல்லாம் நியமிக்கலாமா நியமிக்க கூடாதா என்பதும் தெரியல இரண்டாவது மல்லிகார்ஜுன கார்கேவா இருந்தாலும் சரி மீரா குமார் அவர்களா இருந்தாலும் சரி முகில் வாசனிதா இருந்தாலும் சரி முகில் வாசனிக் அவர்களாய் இருந்தாலும் சரி ராகுல் என்ன சொல்றாரோ சோனியா என்ன சொல்றாரோ அவங்க சொல்வதற்கு தலையாட்டுகின்ற ஒரு கோஷ்டியா தான் இருந்தாங்க அவங்களுக்கு என்று தனித்து சிந்திக்க கூடிய திறன் கிடையாது அதனால இவங்கெல்லாம் தலைவரா போடக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில் இருக்கவங்க இப்ப யோசிக்கிறாங்க சரி வேற யாரு தான் கடைசியில அந்த குழப்பம் நீடித்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது எப்படி வெற்றி பெற போறாங்க என்ன வியூகம் இருக்கிறது சோ எப்போதும் வியூகம் என்பது பாத்தீங்கன்னா நம்ம எது தரப்பில் இருக்கிறவங்களுக்கு எது பிளஸ் பாயிண்டோ அந்த பிளஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உடைக்கணும் இப்ப மோடி இருக்கின்றாரு மோடி அரசியலுக்கு வருகின்ற போது ரெண்டு விஷயத்தை கையில் எடுத்தாரு ஒன்னு வந்து வாரிசு அரசியல் இரண்டாவது வந்து ஊழல் மூன்றாவது வந்து வளர்ச்சி நாயகன் மோடிக்கு இருப்பது பாத்தீங்கன்னா இந்த மூன்று விஷயங்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து குஜராத் மாடல் என்று மோடி அவர்கள் சொல்லிக்கொண்டு தேர்தலில் சந்திக்கின்ற பொழுது காங்கிரஸ் ஆனது களத்தில் இறங்கி கச்சை கட்டி இருக்கணும் குஜராத் மாடல் என்ன அப்படி பெருசா வளர்ச்சி அடைந்திருக்கிறதா அப்படின்னு மோடி அவர்களை குறைத்து மதிப்பிடாம அந்த குஜராத் மாடலை வந்து உடை தெரிந்தார்கள் என்றால் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியானது தவறி விட்டது இன்றைக்கும் வந்து பாருங்க ஊழல் இல்லாத கட்சி ஒரே கட்சி ஊழலை எதிர்க்க கூடிய ஒரே கட்சி ஊழல் இல்லாத ஒரே கட்சி என்று சொல்லுகிறதற்கு தகுதி உடைய ஒரே கட்சி பாஜக தான் என்று சொல்றாங்க ஊழல் செய்யலையா இந்த ப்ளஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா மோடி கிட்ட கொடுத்துட கூடாது அத உடைக்கணும் இப்போ ஷேர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஊழல் நடந்ததாக ஒரு பிரச்சனை நடந்தது அதை பத்தி ராகுல் காந்தியும் சரி சோனியா காந்தி அவர்களும் சரி எத்தனை நாள் பேசினாங்க இதற்காக எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்க ஏம்பா ஷேர் மார்க்கெட்ல அவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கு எங்கப்பா அண்ணா சாரு எங்கப்பா பொதுநல விரும்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அண்ணாசார போன்றவங்க எல்லாம் ஊழலுக்கு எதிராக ஒன்று திரட்டி போராடி இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதற்கான ஐடியாவே தெரியல வளர்ச்சி நாயகன் என்று சொல்லுகின்ற போது என்னத்தான் வளர்ச்சி கொண்டு வந்துட்ட அப்படின்னு உடைக்கணும் எப்போதுமே சரி கட்சியில் அதிருப்தியாளர்கள் இருந்தார்கள் என்றால் அந்த அதிருப்தியாளர்களுடைய தலைமையில வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தையோ ஆர்ப்பாட்டத்தையோ நடத்தணும் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் ஃபைவ் ஜி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்த்த தொகை வராம பின்னடைவை சந்தித்திருக்கிறது அழகா ஆர் ராசா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடு எடுத்து கொடுத்தார் ஃபைவ் ஜி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விலை குறைவாக வந்து ஃபைவ் ஜி பேண்ட கொடுத்துருக்காங்க இல்லனா அதிகமாக விலை கொடுத்து வந்து வாங்குறவங்க இந்த ஏலத்துல கலந்துக்கல

ஆனால் ராகுல் காந்திய பொறுத்த வரைக்கும் இத்தனையும் செய்யாம போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா தொடர்ச்சியாக வந்து அடிக்கடி நம்ம இந்தியா விட்டு வெளிநாடு போய்விடுவது அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக இல்லாமல் இருப்பது எல்லாம் சோனியா காந்தி பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது சோனியா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்று அதிருப்தியாளர்களை சமாளிப்பதற்கே பெருசா போச்சு அதனால தொடர்ச்சியாக அவங்களும் களத்துக்கு வந்து போராடுகின்ற நிலையில இல்லவே இல்லை தேர்தல் வருகின்ற பொழுது எல்லாம் நடைப்பயணம் தேர்தல் தேர்தல் வருகின்ற எல்லாம் வந்து குற்றச்சாட்டு ஆனால் எப்போது ரெண்டாயிரத்தி எப்போதுல மோடி அவர்கள் ஆட்சி கட்டில் ஏறினாரோ அந்த நொடி இருந்து பாஜக உண்மையான பிம்பம் என்னவோ அதை பற்றி சொல்லி சொல்லி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் ஆனால் ராகுலா இருந்தாலும் சரி சோனியாவா இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க அவங்களா இருந்தாலும் சரி என்ன சொன்னாங்க சிறுபான்மையிற்கு எதிரானவர்கள் மோடி மதவெறி கொண்டவன் இந்த ரெண்டு மட்டுமே கையில் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் எந்த மேடிலும் சிறுபான்மைகளை பற்றி தவறா பேசுவது கிடையாது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்து மதம் தான் உயர்ந்தது இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மைக்கு எதிராக எந்த சட்ட திட்டங்களையும் கொண்டு வரல சோ மதவெறி கொண்டு யாரையும் ஒடுக்கல உலகத்துல இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் அதிகமா இருக்கின்றார்களோ அங்க விட இங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் ரொம்ப நிம்மதியா இருக்கின்றார்கள் அங்கங்கே சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படுகிறது இந்தியா முழுதும் எதிரொலிக்கும் என்பதற்காக அங்கங்க பாஜக தொண்டர்களோ அல்லது சங் பரிவார் தொண்டர்களோ வந்து இஸ்லாமியர்களை துன்புறுத்துகின்ற போது ஒரு ஆளையோ ரெண்டாலையோ அதை பெருசுபடுத்தலாம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் இது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மனதுக்களிலும் போய் சேரல ஆனா எங்கடா மோடி எல்லாம் எங்க பிரச்சனை பண்றான் எங்க அமித்ஷா வந்து எதிராக பிரச்சனை பண்றான் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் வந்து இந்த ரெண்டு விஷயத்தை வைத்து வெற்றி கொள்ள முடியல ரெண்டாவது வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் பண்றாரு ராகுல் காந்தி என்று சொன்ன உடனே பங்க் ஆயிடுறார் இந்தியாவில் வாரிசு அரசியலே கிடையாதா இல்ல பாஜக வாரிசு அரசியல் கிடையாதா இப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் எங்க கட்சியிலும் வாரிசு அரசியல் இருக்குது ஆனால் தலைமையில யாருமே இல்ல அதனால வாரிசு அரசியல் என்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு என்று மோடி அவர்கள் சொன்னாலும் சேருவங்க வெற்றியே பெறலையா நம்ம யோசிக்கணும் ஒண்ணும் இல்ல நவீன் பட்நாய்க்கு எத்தனை தலைமையா முதலமைச்சர் அந்த மக்களை எப்படி அவரு ஏற்றுக்கொள்ள வைத்தாரு ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நல்லது செய்யறாரா இல்லையோ மக்களுடன் இருக்கின்றார் அதாவது எண்பத்தி ஒன்பது காலகட்டமாக இருந்தாலும் சரி அதுக்கு முந்தைய காலகட்டமா இருந்தாலும் சரி ராஜீவ் காந்தி இருந்தார் ராஜீவ் காந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலத்துக்கும் போவார் எப்ப பார்த்தாலும் மக்களுடன் மக்களாக தான் இருப்பாரு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆட்சியில் இருக்குமா இல்லையோ மக்களை சந்தித்துக் கொண்டே இருப்பாரு பல பேருடைய வீட்டுக்கு போவாரு ராஜீவ் காந்தி போவாரு சாப்பிடுவாரு வருவாரு எப்போதும் செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு கொண்டே இருப்பார் எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கெண்டல் பண்ணுவாங்க இருந்தாலும் களத்தில் இருக்காரு மக்களுடன் இருக்காரு என்ற ஒரு அடையாளமானது ராஜீவ் காந்திக்கு இருந்து கொண்டே இருந்தது கடைசி வரைக்கும் மக்கள் தலைவர் பா எளிமையா இருக்கக்கூடியவர் பா எவ்வளவு பெரிய சில்வரு ராஜீவ் காந்தி ஆனா அவரு எந்த இருக்கார் பாருங்க அப்படின்ற ஒரு பெயர்லாம் இருந்தது ஆனா ராகுல பொறுத்த வரைக்கும் சீசன் பிளேயர் தான் திடீர்னு வருவாரு கருத்து தெரிவிப்பாரு வெளிநாடு போயிடுவார் தொடர்ச்சியாக களத்துல இல்லாத காரணத்தினால மோடி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து போரிட முடியல தேஜஸ்வி யாதவ் அவங்க அப்பாவுக்கு வராத சோதனையா இல்ல அவங்க குடும்பத்தில் யாருக்கு தான் வரல சோதனை பீகார்ல இன்றைக்கும் அந்த கட்சியை வலிமையை வைத்திருக்கின்றார்

மோடி கிட்ட இருந்தும் தப்பித்து எடப்பாடி கிட்ட இருந்தும் தப்பித்து வாரிசு குற்றச்சாட்டையும் தூக்கி எறிந்து ஏன்னா ஸ்டாலினுக்கு அப்புறம் வந்து உதயநிதி அதுக்கு பிறகு வந்து கனிமொழி தயாநிதி பல்வேறுபட்ட குடும்ப உறுப்பினர்களுடைய கட்சியில ஆதிக்கம் அதுவும் தலைமை பதிவுல எவ்வளவோ பிரச்சாரங்கள் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா திமுக வாரிசு கழகமே குடும்பம் என்ற நிலையை உருவாக்கிட்டாங்க கட்சியில உழைக்கிறவங்களுக்க இடம் கிடையாது என்பதை பற்றியெல்லாம் எல்லாம் அதிமுகவும் பாஜகவும் பயங்கர பிரச்சாரம் இந்த பிரச்சாரத்தில் இருந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களால் தப்பிக்க முடிந்தது ஏ ராகுல் அவர்களால் தப்பிக்க முடியல இங்க நண்பர்கள் சொல்லுவாங்க நம்ம ஸ்டாலினுக்கு எதிராக அதிமுக பலவீனமா இருந்தது எப்போதெல்லாம் அதிமுக பலவீனமாகிறதோ அப்போதெல்லாம் தான் திமுக வெற்றி பெற்று இருக்குது ஆனால் மற்ற நேரங்கள்ல வெற்றி பெறல ஆனால் ராகுலுக்கு எதிராக பாஜக வலிமையா இருக்கிறது அப்படின்னா எப்படி வெற்றி கொள்ள முடியும் மோடி அவர்களை அதனால தான் மோடி கிட்ட தப்பிக்க முடியல ராகுல் அவர்கள அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆனால் பாஜகவை விட ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்துக்கு முன்பெல்லாம் வந்து காங்கிரஸ் ரொம்ப பலமா இருந்தது குற்றச்சாட்டுகளால் தான் காங்கிரஸ் நிறைந்திருந்ததே அன்றி இந்தியாவில் பெரும்பான்மை மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி ஆண்டு கொண்டிருந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் ஆட்சி ஆண்டு கொண்டிருந்தார்கள் அதனால பாஜகவை விட ரெண்டாயிரத்தி பதினால ரொம்ப பலமா இருந்தது ஒரு கட்சி தேர்தலில் தோல்வி அடையலாம் பின்னடைவை சந்திக்கலாம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பல தோல்விகளை பார்த்த கட்சி தான் எவ்வளவு ராகுலுக்கும் இல்ல சோனியாவுக்கும் இல்ல அந்த கட்டமைப்பை உடைத்து விட்டார்கள் ஆனால் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ குற்றச்சாட்டுகள் ஆனால் கட்சியை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பலவீனம் அடைய விடல பத்து ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லை என்றாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி எதிர்கட்சியாக கூட வர முடியாது அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு இடம் கூட ஜெயிக்கல அது மிகப்பெரிய ஒரு அவமானம் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி திமுக ஒரு இடம் கூட ஜெயிக்கல எவ்வளவு பெரிய பின்னடைப்பு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு பதிமூணு பேர் கூட்டணி திமுக கட்சி அப்ப கலைஞரவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறாரு அப்படி இருந்தாலும் அதிமுக சோ அதிமுக தனித்து நின்று கூட திமுகவால் வெற்றி பெற முடியல எவ்வளவு பெரிய பின்னடைவு எவ்வளவு பெரிய பலவீனமாக சித்தரிப்பார்கள் ஜெயலலிதா வெற்றி பெற முடியல பாத்தியா இனி திமுக அழிந்தது அப்படின்னு சொல்லுகின்ற தருணம் அதற்கு பிறகு ஜெயலலிதா இறந்து போகின்றார்கள் இறந்து போய்விட்ட பிறகும் கூட்டணியுடன் தொண்ணூத்தி ஆறோ தொண்ணூத்தி ஏழு பேரோ இருக்கின்ற அந்த தருணத்தில் கூட எடப்பாடியிடம் மோதி ஆட்சியை கைப்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை எவ்வளவோ போராட்டங்கள் ஆனால் ஆட்சியை தான் கைப்பற்ற முடியல அன்றி ஆனால் கட்சி மட்டும் உயிர்ப்புடன் பலமாக வச்சிருந்தாரு இப்படி காங்கிரஸ் கட்சியில இரண்டாயிரத்தி பதினால தோல்வி அடைந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோல்வியடைந்தாலும் அந்த கட்சியை உயிர்ப்புடன் வைத்துக் கொண்டிருக்கின்ற தன்மையானது காங்கிரசுக்கு இல்ல அதனாலதான் மோடி கிட்ட இருந்தும் அதிமுக கிட்ட இருந்தும் திமுக மற்றும் நம்ம ஸ்டாலின் ஐயா தப்பிக்க முடிஞ்சது வெற்றி பெற்ற இன்றைக்கு இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்க முடிகிறது ஆனால் ராகுல் அவர்களால தன் மீதும் நம்பிக்கை இல்ல தன் தாய் மீது நம்பிக்கை இல்ல கட்சி மீது இல்ல கட்சி கட்டமைப்பு மீது கட்சி கட்டமைப்பு மீது சோ ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி அவர்கள் நம்பிக்கை இழந்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு நான் தலைவர் பதவியை ஏற்க மாட்டேன் என்று ராகுல் சொல்வதும் ஓடி ஒதுங்குவதும் பிரதமர் ஓகே சொல்வதும் வந்து வேற யார் தலைவராக வந்து எல்லா மாநிலத்தும் கட்டமைப்பு கண்ணாபின் கடற்கின்ற குலைந்து போயிருக்கின்ற காட்சியை தூக்கி நிறுத்த முடியும் என்று நமக்கு தெரியல ஆனால் வாரிசு என்ற வாசகமாக இருந்தாலும் சரி ஊழல் என்ற வாசகமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் தன்னம்பிக்கையுடன் நின்று போராடி எதிர்த்தோம் என்றால் கண்டிப்பா காங்கிரஸ் கட்சியாலும் பாஜகவை வெல்ல முடியும் மோடியும் அதைத்தான் நினைக்கிறாரு என்னை வீழ்த்தவில்லை என்றாலும் கூட என் நாட்டில் வலிமையான ஒரு எதிர்க்கட்சி வேண்டும் கேள்வி கேட்பதற்கு அப்படின்னு சொல்றாரு ஆனால் காங்கிரஸ் கட்சி தன்னம்பிக்கையுடன் எழுந்து மீண்டும் மோடி எதிர்க்குமா ஏன்னா ஒரு கோழையிடனோ அல்லது சோம்பேறியிடனும் தன்னம்பிக்கை அற்றவிடனோ நம்ம போரிட்டு வெற்றி பெறுவது பெரிய வீரனுக்கு அழகல்ல அதான் மோடி சொல்றாரு எனக்கு எதிராக எதிர்கட்சிகள் வந்து இருக்கணும் என்று அந்த பலமான எதிரியாக திமுகவில் இருக்கின்ற ஸ்டாலின் உருவான மாதிரி ராகுல் உருவாகுவாரா ஸ்டாலின் அவர்களால் முடிந்தது ராகுல் அவர்களால் முடியாதது ஏன் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவே இறந்தாலும் ஜெயலலிதாவே இறந்தாலும் நம்மளை நம்பி நம்ம கட்சிக்காரங்களை நம்பி கூட்டணியை நம்பி நம்ம அதிமுகவை எதிர்க்க முடியாது ஆளுங்கட்சியாக அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கிறது மத்தியில பாஜக இருக்கிறது ரெண்டு ஆளுங்கட்சி எதிர்க்க வேண்டும் என்றால் நம்மளால முடியாது இந்த உண்மையை ஸ்டாலின் அவர்கள் முன்னமே உணர்ந்து கொண்டதுனால தான் பிரசாந்த் கிஷோர் அவர்களை கொண்டு வந்தாரு நம்ம கட்சிக்காரங்களும் உழைக்கட்டும் நமக்காக ஒரு டீமும் உழைக்கட்டும் என்று உழைத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் மாஸ் வெற்றி பெற்றாரு இந்த மாதிரி நம்மளால எது முடியும் எதுவும் முடியாது என்பதை பற்றி தெல்ல தெளிவான ஒரு பார்வை ராகுலிடம் இல்லாத காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக வந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் முதல்ல தன்னம்பிக்கை வேண்டும் எதை வேண்டுமானால் எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் ஆனால் ராகுல் அது இல்லை என்று சொல்கின்றார்கள் இனி வருகின்ற தலைவருக்கு மட்டும் கண்ணா கண்ணாபின்னாமனு கலைந்து போயிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியை வெற்றி பாதிக்கு கொண்டு வர முடியுமா இன்னைக்கு நாடு முழுவதும் தெரிந்திருக்கின்ற ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி இவங்க தலைமை ஏற்கவில்லை என்றால் யார் தலைமை ஏற்று அந்த தலைவருடைய ஈர்ப்புல மக்கள் எல்லாம் ஒன்றிணைய போறாங்க அதன் மூலமாக பாஜக எப்படி வீழ்த்த போறாங்க அப்படின்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நண்பர்களே